என்னுடைய அன்பிற்கினிய இளவல் சோழன் மு களஞ்சியம் அவர்களினுடைய ஒரு கனவு படைப்பாக இந்த முந்திரி காடு உருவாகியிருக்கிறது. ஐயா எழுத்தாளர் இமயம் அவர்களினுடைய எழுத்தை தழுவி ஒரு சிற்பி போல உட்கார்ந்து திரைக்கதை அமைத்து அங்குல அங்குலமாக அழகுபட அதை வளர்த்து வார்த்தெடுத்திருக்கிறார். அதில் உடன் பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இந்த விழாவின் நாயகனாக இருக்கிற தம்பி பிரியன் அவர்கள் பாடல்களை படப்பிடிப்பு தளத்தில் தம்பி களஞ்சியம் எனக்கு ஒழித்து காட்டுவார். அது சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டினேன். ஒரு அடர்த்தியான ஒரு கனமான கதைக்கு அவர் பின்னணி சரியாக இல்லை என்றால் காட்சிகள் வலுப்பெறாது என்று அவர்கிட்ட என்னுடைய அச்சத்தை தெரிவித்தேன். இல்லைன்னா நீங்க நம்புங்கள், அவன் மிக திறமையானவன், கெட்டிக்காரன் என்று அவர் என்னிடத்திலே சொன்னார். ஆனால் இப்போது திரையிட்டு காட்டப்பட்ட அந்த முன்னோட்டத்தை பார்க்கிற போது அதில் அவர் கோர்த்திருந்த பின்னணி இசை மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எத்தனை இசையமைப்பாளர்கள் புதிய புதிதாக வந்தாலும் இரண்டு படங்கள் இசையமைத்து வென்ற பிறகு அவர்களிடத்தில் என் படத்துக்கு இசையமைத்துக் கொடுங்கள் என்றால் நேரமில்லை என்று சொல்லுகிற நிலை மேற்பதால் இன்னும் நிறைய நிறைய புதிய இசை அமைப்பாளர்கள் வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதே போல ஒளிப்பதிவாளரனுடைய தம்பி சிவசுந்தர் அவர்கள் கடுமையான உழைப்பு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். தம்பி களஞ்சியத்தினுடைய எழுத்தை அப்படியே திரையில் வார்த்தெடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தம்பி கவிபாரதி அடிப்படையில் மேடையிலே உட்கார்ந்திருக்கிற என்னுடைய தம்பி ராஜமுருகன், தம்பி கவிபாரதி எல்லாம் வரைய சித்தாந்தத்தில் தத்துவத்தில் ஊறிய பிள்ளைகள். அவன் லாம் சலாம் என்று சொல்லிட்டு உட்கார்ந்தோடனே எங்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் என்னை பார்த்தாங்க, நம்மால் அப்படின்னா அவர் அவர் பிள்ளைனா ஜோக்கர்னு ஒரு படத்தை எடுத்துருக்க மாட்டான். ஏன்னா அது கவிபாரதி வந்து அண்மையிலே வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதி வெளியிட்டான். அவன் இயற்கை மருத்துவம் பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறான். பல நூல்களை படைத்திருக்கிறான் அவன். வந்து அவன் உயரத்தை விட அவன் எழுதிய புத்தகங்களின் உயரம் அதிகம். அவ்வளவு பெரிய அறிஞன் அவன். அவனுடைய திறமைக்கு எப்போ திரைத்துறையில் வந்து மிக புகழ்பெற்ற பாடலாசிரியராக வந்திருக்கலாம். ஆனால் இப்போதுதான் என்னுடைய தம்பி களஞ்சியம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் எங்கள் பேராசனாக இருக்கிற ஐயா மணியரசன் கூட இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கே என்னுடைய தம்பி களஞ்சியத்தை பற்றி குறிப்பிடணும். பேசும்போதோடு ஐயா இமயம் அவர்கள் இவரை நம்பி யார் காசு போட்டார் இல்லை, அவர் காசு போட்டது அவர் தான், அவர் உங்களை நம்பி தான் போட்டிருக்காரு, உங்கள் எழுத்தை நம்பி, உங்கள் கதை நம்பி தான் போட்டிருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு வியப்பு தான், தம்பி சொன்னாரு நீங்க அண்ணன் எப்ப இவ்வளவு வேலையை வச்சுட்டு எப்படி படப்பிடிப்புக்கு கூப்பிட்ட நேரத்துல வருவார் அப்படின்னு. அவன் படப்பிடிப்புல நடிக்க கூப்பிடல, போராட்டத்துக்கு தான் கூப்பிடுறான். நாங்க சாதிய ஒழிக்க தன களத்துல போராடுறோம், வாங்க போராட்டத்துக்கும் போது அது தம்பி மாதிரி ஒரு தளபதி கூப்பிடும் போது நம்ம போகாம இருக்க முடியாது. என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு போய் அது செய்தோம். அது ஒரு குடும்பமா செய்தோம். நாங்க வந்து ஒரு திரைப்படம் எடுத்தது போல இல்லை. அதுல என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் இடையே என் அண்ணன் மகேந்திரன் அவருடைய அன்பு மகன் எங்களுடைய தம்பி புகழ் நடிச்சிருக்கிறாரு. புகழ் நடிக்கிறாங்கிறது எனக்கு கலைஞ சொல்லலை. அப்புறம் கடைசியா என்ன இங்க வந்து நிக்கிறான், அவன் தான் கதாநாயகன் அப்படி அப்படியா என்ன உனக்கு ஆர்வம் இருந்துச்சா? எனக்கு தெரியவே இல்லை. எங்க அண்ணன் சொல்றாங்க 15 வருஷமா தேடி இருந்தாலும் எங்கெல்லாம் சொல்லவே கிடையாது அவன் அந்த விருப்பம் இருக்கிறத. அது தம்பி ராஜமுருகன் கூட சொன்னான், அவனுக்கு ஒரு பேர் வச்சு விடுங்க என்னன்னு. புரட்சினா என்னன்னு தெரியாதவங்க, எழுச்சினா என்னன்னு தெரியாதவங்களாம் புரட்சி நாயகன்லாம் வச்சுட்டு இருக்கும்போது
புரட்சினா என்னன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தகப்பனுடைய பிள்ளை நீ. நீ எழுச்சி நாயகன் வச்சுக்க இனிமே. உன் பேரை சொல்லும் போதாவது ஒரு உச்சரிக்கும் போதாவது இவர்களுக்கு எழுச்சி வரட்டும். சிறப்பா நடிச்சிருக்கிறான். அது வந்து அதே மாதிரி அறிமுகமான கதாநாயகி சின்ன பொண்ணு அவங்க சிவப்பிரியா. அவங்க வந்து புதுமுகம் என்று தெரியாத அளவுக்கு திரையில இருக்கிறாங்கன்னா அது காரணம் தம்பி கலைஞத்துடைய உழைப்பு தான். அவர் வேலை வாங்காம விட்டது என்னை மட்டும்தான். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அன்னை நீங்க என்ன பேசுவீங்களோ அப்படியே இது பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு. அது கொஞ்சம் ஆவேசமா தம்பி வேண்டாம், மேடைக்கு சிரிபாக்கு வித்தியாசத்தையா போயிடக்கூடாது. இல்லைண்ணா அது தம்பி தயவு செய்து இதில் விட்டுருக்க அண்ணன் நான் என்ன நினைக்கிறோம் அதை செஞ்சிடறேன்ட்டேன். இல்லைன்னா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்க அண்ணான்வாங்க அப்புறம் கஷ்டமாயிரும். இவர் ஐயா சொறாரு பாருங்க, ஏன் இன்னும் இருந்தாலும் டென்ஷனா இருக்கு. நம்ம ஒரு அப்பாவை புள்ள பூச்சிங்கிறது எவனுக்கு தெரியும் பட்டது. நாங்க கோபமா பேசணும்லாம் நாங்க வர்றதில்லை சாமி. வந்த உடனே பிரச்சனைகள் வண்டி வண்டியா நெஞ்சுக்கிற கிடைக்குது வெடிச்சிருக்கு அவ்வளவுதான். ஆரம்பிக்கும் போது அவர்களே இவர்களே நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் திடீர்னு எப்பா ஈழத்துல என் மக்களை கொண்டுட்டாங்க. இங்க பாருங்க என் அன்பு சொந்தங்களே, ஈழத்துல நம்ம அக்காதங்க சிங்களும் கற்பனைத்து விட்டான்னு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. சாவு வீட்டுல நின்று ஏண்டா அழுகிறாயின்னு கேட்டா எப்படி பற்றி கவலமா இருக்குமோ. அப்படியே பல ஆயிரம் ஆண்டுகளாக சுமந்து வந்த வலி அதன் மொழிதான் ஆவேசமா வருது. எவ்வளவு கோபமா பேசுறேன். இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வாய்வழியே வந்து விழத்தான் செய்யும், வேற வழி கிடையாது. இது வந்து தம்பி சொன்ன மாதிரி இது ஒரு படம் இல்லை, இது ஒரு சாதி ஒழிப்புக்கான போராட்டம். இதுக்கு முன்னாடி என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் தயாரிச்சு தம்பி மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள், அது ஒரு அடுக்கு சாதிய படிகளை தகர்க்க அது ஒரு பெரும் கடப்பாறை, அது ஒரு போர். அதையும் விட இன்னும் அழுத்தமான நேரடியான ஒரு தாக்குதல் வந்து இந்த படம். அதுதான் ஐயா சொல்றாரு பாருங்க, இம்மையா பெரிய பிரச்சனையா இருக்குது, நீ புத்திரி கார்டுன்னு பேர வச்சிருக்க அப்படின்னு. தம்பி என்னையா நடிக்க வச்சிருக்கான்னு தெரியுமில்ல, எதா இருந்தாலும் அன்னைக்கு கூட இருப்பாரு. நம்மள தனியால அண்ணன் விட்டு போக மாட்டாரு, எப்படியாவது அண்ணனை கொண்டாந்து கூட வச்சுக்கிடுவோம், என்ன வந்தாலும் பார்த்து பாரு நினைக்கிறான். அதுல என்ன இருக்கு, நம்ம எவருக்கு சலைச்சவர்கள பயந்தவரும் இல்லை. அது ஒரு இதுல வந்து மிகுந்த வலி இருக்கு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு, அது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, நாங்கள் நிக்கிற களத்துல நிக்கிற பிள்ளைகளுக்கு. ஒரு ஆணவ கொலை, ஒரு சாதி பெருமை கொலை நடந்தா இப்ப கூட ஒரு குமுதம் ரிப்போர்ட்ல ஒரு தலைப்பு வருது, தலைகுனி தமிழான். ஐயா இமயன் கோச்சுக்க மாட்டாங்க இமயம் அவர்கள். நான் என்ன சொல்றேன், பெருமை பூசும்போதெல்லாம் பெரியார் பூமி, அண்ணா பூமி, திராவிட பூமி எல்லாம் பேசி நீங்க, திராவிடர்கள் நாங்கள்னு பேசுற நீங்க, இந்த சாதிய படுகொலை நிற்கும் போது எங்கே போனீர்கள் தமிழர்கள், தமிழ் தமிழ் என்று பேசியவர்கள். அது ஏன் இந்தியன் தலை குனிய கூடாது, ஏன் திராவிடன் தலை குனிய கூடாது, தலை குனிவு பிரச்சனை வரும்போது தமிழன் தலை குனிஞ்சிடணும். எப்படி இது, எப்படி இது? அது நீங்க பாருங்க, பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருக்குது. பிரச்சலனல் அம்பேத்கர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிறார். எவ்வளவு வலி தாங்கிய வார்த்தை பாருங்க. அதே மொழியை நம்மளுடைய மதிப்பிற்குரிய கவிஞர் பழனிபாரதி அவர்கள் அவர் 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 மொழியில சொல்றாரு பாருங்க. வி அதாவது சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும்ங்கிறார். செத்து போங்கடா, எல்லாருமே செத்து போங்கடா, சாதியில தான் பெருமை இருக்குன்னா செத்து போங்கல. ஒருத்தர் ரெண்டு பேரா பாடியிருக்கேன், ஒருத்தர் ரெண்டு பேரா, ஆதி பாட்டன் நம் பாட்டன் சிவனே பறையந்தான், ஆதி பாட்டனே நம்ம பாட்டனே பறையந்தான், புதுமறை தந்த வல்லுவ பெருமகனே ஆதி குடி வந்தான். அன்னைக்கே பாடுறான், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். எதுக்கு பாடுறான், இந்த கர்ம நமக்குள்ள வந்துடக்கூடாதுதான் பாடுறான். தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன், செய்கிற தொழிலில் பெருமை சிறுமை பாராட்டாதே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்கிறான். ஆனாலும் இந்த அணுக்கு ஒட்டிக்கிட்டே வருது. அறிவு மூதாட்டி அவ்வை,
சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோருங்கிற ரெண்டே சாதி தான். நம்மால் என்ன சொல்லுவான், ஆமா ரெண்டே சாதி, ஆஞ்சாதி பொஞ்சாதி. அப்படி இல்லை ராஜா, அது பாலியல் வேற்றுமை. ஆஞ்சாதி பொஞ்சாதின் சாதி கிடையாது, சாதி ரெண்டு தான் இருக்குங்கிறா. இட்டார் பெரியோர் கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் எல்லாவற்றையும் தனக்கு தனக்கு என்று பதுக்கி ஒதுக்குவன் இழிசாதி தாழ்ந்தவன் என்று. இது ரெண்டு சாதி தான் அவ சொன்னது. எல்லாரும் பாடிட்டான், சித்தன் பாடிட்டான், ஞானி பாடிட்டான், யோகிகள் பாடிட்டான், எல்லாம் பாடி பார்த்தான். ஆனாலும் அதான் ஐயா பெரியார் சொல்றாங்க, டேய் கல்லு சாராயம் குடிச்சவனு கூட படுத்து நிறிச்சா போத தெளிஞ்சிருமடா, இந்த சாதி மத போத ஏறிச்சுன்னா அவன் செத்தாலும் போகாதுறான். ஏன்னா சுடுகாட்டிலூட கல்லறையில் கூட ஆறுமுகன்று சுப்பிரமணிய நாடார் எழுதி வச்சிடறான். இது அது பிரச்சனை, அது செத்தாலும் போறதில்லை. அப்ப ஐயா தொடர் ஐயா சிங்காரவேலர் அவர்கள் என்ன சொல்றாங்க, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தாண்டா இருக்குதுங்கிறாங்க. இது ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே வழிதான் இருக்குது, சாதிய மறுப்பு திருமணங்கள் அப்படின்னு. இங்க நம்மால கூட நான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன், அதான் ஐயா பெரியார் கேட்கிறாங்க. கலப்பு திருமணம்னா மாடை கல்யாணம் பண்ணியிருக்கப்பா இல்ல ஆடையா? ஒரு மானோட சமூகம் மனித இனம் வேறொரு இனத்தை குரங்கு கல்யாணம் பண்ணிச்சு, இல்ல யானையை போய் கழுதையை கல்யாணம் பண்ணாதான் கலப்பு. மனிதனுக்கு மனிதன் கல்யாணம் பண்ணிக்கிறது போல் மனுஷிய கல்யாணம் பண்றது சாதி மறுப்பு மத மறுப்பு மனங்கள், அதை போய் கலப்புங்கிறது. எதை எதுக்கு பயன்படுத்துறது தெரியாம அப்படி பேசி தெரியுது. இப்பவும் மிருங்க எப்படி பேசுவான்னு பாருங்களேன், அண்ணன் பாட்டுன்னு வரமாட்டேங்கடா உங்களுக்கு, இது பெரும்பாடா இருக்கு இங்க. ஒரு 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 விழாவில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு நடிகர், திஸ் ஃபிலிமில் ஃபைட்ஸும் டான்ஸும் சாங்ஸும் ஃபென்டாஸ்டிக்காக வந்துருக்கு. இதெல்லாம் ஃபிலிம் இல்லை, அது அது ஏதோ ஒளி தமிழ் மாதிரி கேட்குது, ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அது எது கொசு, அது காய்கறி வாங்கினா கொத்தமல்லி கொடுப்பாருல நமக்கு சார், நீயும் பிடிச்ச வைக்கிறோட வச்சுக்கிட்டு நம்மளுக்கு. அது ஏ அவ என்ன சொல்லுவா, சிமா நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா டிஃபிகல்ட்டா இருக்கு, உங்களை மாதிரி பேச வரல. அது என்னன்னா நான் ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க. அது என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பழகிருச்சுன்னு. நான் கேட்டேன், நாக்கு கூட திருத்த முடியாத தமிழை நாட்டை எப்படா திருத்துவான், இரடா கொடுமையா இருக்கு. தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவனால் சமூக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும், என் தாய்மொழியை நான் பேசலைன்னா வேற எவன்டா பேசுவான், யார் பேசுவா, யார் பேசுவா? இதில் பறச்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் இலக்கு எலும்பில் இலக்கமிட்டிருக்குதோன்னு சிவாக்கி இருப்பாடுறார். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான்னு நமது தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறார். எல்லாரும் பாடி பார்த்தான், எல்லாரும் இருட்டறையில் இருக்குதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே பாடிட்டார் புரட்சி பாவலர். நொந்துட்டார், நொந்தே விட்டார். பாருங்க அவரு என்னை வந்து சொல்லுவாங்க, தமிழ் தேசியம் நீங்க வந்துங்க பேருக்கு பின்னாடி சாதி போடணுங்க. ஏங்க அப்பதான் தமிழன் யாருன்னு தெரியும், என் மூஞ்சி பாரு முதுக பார்க்காதடா, என் அடையாளம் என்பது என் முகம்தான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசியனை குடிக்கு வந்து சாதி எப்படி அடையாளமாகும்? புறநானு ஒரு பாடுது, பானன் பறையன் துடியன் கடம்பன் தவிர நாலு குடிகள் தவிர வேற குடிகள் இல்லைங்குது. இன்னைக்கு 4,000 சாதி. இந்த வர்ணாசிரமதர் கட்டமைப்பே 3,000 ஆண்டுகளாகத்தான் இந்த நிலத்தில் வந்தது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாங்க. அது ஆரியர்கள் வருகைக்கு பிறகு இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம இந்த சனாதன தர்மங்கள் கட்டமைக்கப்படுது. அவர்கள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை புரட்சியை எதிர்ப்பை தடுப்பதற்கு அவர்கள் மதத்தை கொண்டு வந்தார்கள், மதத்தை சாதியை கொண்டு வந்தார்கள், சாதியை கட்டமைக்க மதத்தை உருவாக்கினார்கள், மதத்தை நிறுவுவதற்கு கடவுளை கொண்டு வந்தார்கள், கடவுளை நம்ப வைப்பதற்கு புராண இதிகாச வேதங்களை கொண்டு வந்தார்கள், நம்பினோம் நாம் அடிமையானோங்கிறார். இதான் நடந்தது. நமது தாத்தா ரெட்டமணி சீனிவாசன் சொல்றாரு பாருங்க, பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வேத இதிகாசங்களுக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை நீ உருவாக்கிக் கொள்ளாதவரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று சொல்லப்படுகிறதோ யாரா பறைய அப்படின்னா, நான் தான் பெண்ண
பெண்ணே, எந்த சொல் உன்னை பார்த்து இழிச்சொல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதல் இல்லைங்கிற. பெருந்தலைவர் காமராஜர் முதுகுளத்தூர்ல போயிட்டு எல்லா தலைவர்களோடும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தாண்டிட்டு வட்ட ஒரு பெரிய ஆத்தா ஒரு அப்பத்தா இருந்து, என்ன எவனோ சானா போய் வந்திருக்கா நம்மளப்பா அப்படின்னு, அம்மா நான் தாம்மா நான் தான், உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமாம்மா நான் தாம்மா, அதோட செத்து போச்சு சாரி முடிஞ்சு போச்சு. பக்கத்துலத்துக்குலாம் ஏய் என்ன யார பத்தி என்ன விடுப்பா, அது கேட்டுச்சு பதில் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு இல்ல. அதனாலதான் இழிவு என்று எது இருக்கிறதோ அது எழுச்சியா மாறணும். தமிழனே தாழ்த்தப்பட்டவன், அது தெரியாம பல தருதலைகள் சாதியை வச்சுக்கிட்டு இதுல பெருமை பேசி, தமிழனே தாழ்த்தப்பட்டவன், எங்களை ஏதாவது தொலைக்காட்சி காட்டுதா ஏதாவது பத்திரிக்கை போடுதா, ஏன் நாங்கள் இழி மக்கள் தீண்டப்படாதவர்கள். போட்டியிடுற தேர்தல்னே சொல்ல பயப்படுது, போட்டியிடுற தேர்தல் ஏன் சொல்ல மாட்டா, ஏன் தமிழர்கள் தேசிய மக்கள் வளர்ந்துடக்கூடாது. தமிழர்கள் தமிழர்களுக்குள்ள ஏன் இவ்வளவு ஆதங்கமா நாங்க பேசுறோம் கத்துறோம் பாருங்க. தமிழ் தமிழுக்கு அமுதன் என்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன். தமிழ் வந்து மற்றவனுக்கு மொழி அவன் சொல்லுவா, அது தொடர்பு கருவிங்க, அது மொழி, அது மற்றவனுக்கு தமிழனுக்கு உயிர். உலகத்துல எல்லாரும் தாய்மொழியில் பேர் வச்சான், தமிழன் தன் மொழியவே பேரா வச்சான். தமிழ்குமரன், தமிழழகன், தமிழினியன், தமிழ் செல்வன் பேர் வச்சான், தமிழ் செல்வி, தமிழரசி, தமிழரசன், பெயரையே மொழியா வைத்துக் கொண்ட ஒரு இனம் இருக்குன்னா தமிழன் தான். அப்படி இருந்த ஒரு ஒரு பாவலன் பாடுறான் பாருங்க, தமிழை உயிரென்று பாடிய அந்த புலவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று என்று பாடல, சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, அது இரண்டாவதுதான் வச்சான். முதல்ல சாதி ஒழிக்கணும்டா, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர்ந்த தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார். நான் சொல்ற தாய் தமிழ் தாயை சொல்றேன், குழப்பிக்கிற கூட அதுல அது ஏன் இவ்வளவு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது காரணமே ஐயா காப்பா அரவணன் ஏன் தமிழன் அடிமையானங்கிற புத்தகத்தில் எழுதுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, தன்னினப்பகை, அது முதன்மையான காரணியே தன்னினப்பகை தான். உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, என் சாதிக்காரன் மீது அடிவிழாத வரை எனக்கு வலிக்காது, என் மதத்தின் மீது எனக்கு அடிவிழாத வரை எனக்கு வலிக்காது. இங்க அதான் பிரச்சனையே. நான் ஒரு தேர்தல்ல இங்க தேவேந்தருக்கு இடம் கொடுத்தா தேவர் வாக்கு செலுத்த மாட்டார், தேவருக்கு கொடுத்தா தேவேந்தர் வாக்கு செலுத்த மாட்டார், படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டார், படையரை நிறுத்தினா படையாட்சி போட மாட்டார், கவுண்டர் நிறுத்தினா செட்டியார் போட மாட்டார், நாடார் நிறுத்தினா கோணார் போட மாட்டார், கோணார் நிறுத்தினா பிள்ளைமார் போட மாட்டார். எப்படி தமிழ் சமூகத்துக்கு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும், அடிமையா இருந்து சாக வேண்டியதா, எழ முடியாது. நான் எந்திரித்தால் என் தம்பி அழுத்துவான், அவர் எந்திரிச்சா நான் அழுத்துவேன், ரெண்டு பேர் எந்திரிச்சா இவர் அழுத்துவார்னு எவன் எழுவான், எவன் எழுவான். இதான் தன்னின பகைங்கிறது. வெளியிலிருந்து எதிரி எங்கேயும் இல்லை, தமிழர்களுக்கு உள்ளே இருக்கிற உட்பகை, சாதி மத பிளவு, அந்த பகைதான் இவனை வீழ்த்துது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப தமிழ் சமூகம் ஓர்மைப்படாமல் பார்த்து கொள்ளுகிற அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் அதான் பாருங்க. எப்படி எப்படி குறுதிட்டப்படுது பாருங்க, தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தூர் அவர்கள் வந்து பாருங்க, அவர் சொல்லி அவர் அவர் சொன்னாருங்கிறது உங்களால் நம்ப முடியாது பாருங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகதையற்றவன், உழைக்கிறகை உயர்ந்தது தாழ்ந்தது உங்கிறகை உயர்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனை வழிபடுவதற்கும் போது இரண்டு கையும் இணைந்து நிற்பது போல எந்த பிறவி பாகுபாடும் வேறுபாடும் பார்க்கக்கூடாது என்று பேசுறது. வைத்தியநாத ஐயர் கோயில் நுழை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அவரை மிரட்டுறாங்க, எங்க கூட்டிட்டு போயிருவியா கோயிலுக்குள்ளேன்னு, நான் இருக்கேன் நீங்க கூட்டிட்டு போங்க என்று சொல்லி துணைக்கு நின்றது. அவரும் இங்க ஒரு சாதியை குறியீடாதான் வடிவமைக்கிறது. தமிழனின் மானம் கப்பல் எறியக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன் நமது தாத்தன் வாவுசி ஒரு சாதி குறியீடு. சாதி இங்க பாருங்க, சாதியை ஒழிக்க பெரும்பாக்கலை, புரட்சி பாக்கலை, எழுச்சி பாக்கலை பாடிய பாரதேசன் ஒரு சாதி சங்கத்துல குறியீடு இருக்கு. இது ஒரு பெரிய கொடுமை. பெரிய கொடுமை.
எங்கள் வழக்கறிஞர் கூட சொன்னாங்க, பிரபாகரன் அவர்கள் கூட. பெரும்பாவளன் பாரதி, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அவன் எதுதான், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவன் தான்டா உயர்ந்த சாதிங்கிறார். எல்லாத்தையும் தான் படித்தான் பட்டுக்கோட்டை, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன நீ கிழிச்சிங்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு இப்படி வந்து நிற்குது. அதில் ஏன் இதை சாதியை ஏற்ற ஒரு 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 தேசத்தின் விடுதலை என்பது என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சமூக விடுதலை. பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று வேறுபாடு பாகுபாடு பாராட்டாத சமூக விடுதலை. இரண்டாவது வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாத வர்க்க விடுதலை. மூன்றாவது பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை. பிறகு பொருளாதார விடுதலை, அதற்கப்படும் தான் அரசியல் விடுதலை. இத்தனை படிநிலைகள் இருக்கு விடுதலையில். ஆனால் இந்தியா இதில் எந்த விடுதலையும் பெறல, வெறும் அரசியல் விடுதலை மட்டும்தான் பெற்றிருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற கொடுமை. இந்த நிலையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவருக்கு நலிந்தவருக்கு இடஒதுக்கீடு. அது நீங்க நுட்பமில்லைங்க, நீங்களே எதிர்க்கும் போது ஏதோ ஏதோ எதோ தேவையில்லாம எதுக்குறாங்க, வீரடா லூசா இருக்காங்க, அவங்க எல்லாம் முன்னேற வேணாமா? ஏ அதுக்கு இல்லப்பா, இந்த இடஒதுக்கீடு என்பதை எதற்கு கொண்டு வரப்பட்டது, சாதியை காரணம் காட்டி. எந்த சாதியினால் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையிலே அந்த வேலை வாய்ப்பு கல்வி அதிக அரசியல் அதிகாரம் கிடைக்க பெறுகிற வாய்ப்பை பெறுகிறது தான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அது இன்னைக்கு நேரத்தில் நீண்ட நேரங்கள் அன்றைய பிரதமர் நேரு அவர்களோடு புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சட்ட மேதைகள் உட்கார்ந்து அவர் சட்டமைச்சராக இருக்கும்போது பேசி இது முடிவு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒன்று தான் இது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், முன்னேறிய வகுப்பினர் அவர்களுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பலகீனமானவர்கள் அவர் தான் முன்னேறிட்டாரே, முன்னேறிய சாதி அவர் தான் முன்னேறிட்டாரே, அப்புறதுக்கு அவருக்கு இடஒதுக்கீடு. ஆனால் அவர் கஷ்டப்படுறாரு, அப்போ கஷ்டப்படுறாருல, அவர் எப்படி முன்னேறின சாதி எப்படா முன்னேறும், அதுக்கு பதில் இல்லை. அப்போ நம்ம முன்னேறிய சாதிக்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் உயர்ந்த சாதியா ஏசமா? ஆமாம் ஏசமா. அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க ஏசமா, நீங்கள் உங்கள் துணியை நீங்களே துவைச்சிக்கிறீங்க, ஏன்னா உங்கள் துணியை நாங்கள் தொட்டால் தீட்டாயிரும், உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிறீங்க. உங்கள் முடிய அப்பே மகனுக்கு, மகன் அப்பனுக்கு, மாமன் மருமகனுக்கு நீங்களே வெட்டிக்கிறீங்க. உங்கள் செருப்பு நீங்களே தச்சுக்கிறீங்க சாமி, செத்தா நீங்களே தூக்கி கொண்டு போச்சுக்கிறீங்க சாமி, எங்களுக்கு எங்களை விட்டுருங்க, விட்டுருங்களா? நீங்களே உழுது விதைச்சு, நீங்களே காறுத்து, நீங்களே காய்கறி விளைய வச்சு, நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இவங்க எங்க சாதி கேட்கல, விபத்துக்காகி ரத்தம் செலுத்த போகும்போது மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் போது இது எந்த சாதிக்கு போய் ரத்தம் கேட்கறது இல்லை, அங்கதான் கேட்கறது இல்லவே. அதுல இருந்து என்ன தெரியுது, சாதிக்கு ரத்த வெறி இருக்கு, ரத்தத்துக்கு சாதி வெறி கிடையாதுன்னு தெரியுது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா, சாதியை ஒழிக்க நம் முன்னோர்கள் பெரும் போராட்டம் போராட்டான், பெரும் போராட்டம் பல ஆண்டுகளா நடக்கல. பல்லக்கு தூக்குற முறை இருந்தது, அது எப்படி கற்பிச்சான், பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அதை தூக்கி சுமப்பவன் பாவி, இப்படிதான் கற்பிக்கப்பட்டது. நம்மளுக்கு வந்தாங்க, பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாலி, புரட்சி குரல், கழகம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், வெற்றி அடைய முடியல. எங்கோ தொலைதூரத்தில் ஒருத்தர் காரை கண்டுபிடிச்சா செத்து போச்சு பல்லக்கு முறை. பரிணாம அறிவியல் வளர்ச்சி சார் அடிச்சிருச்சு, சாரி சேர்ப்பாளம் மீதிரான் போடான்னு ஒரு தட்டா செத்து போச்சு சாரி. அதுக்கப்புறம் என்ன ஒன்னா, கட்ட வண்டியில் போகும்போது நான் செருப்பு இல்லாமல் வெறுங்காலம் நடந்து வருவேன், கட்ட வண்டி ஓட்டிட்டு போற உயர்ந்த சாதிக்காரர் அவரு, அவருக்கு அவர் கேட்பாரு பாவம் இந்த பயலை ஏத்தலாமான்னு, மாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருக்காரு, அவர் கேட்பாரு போ பேர் என்னப்பா, ஆ எந்த ஊரு, சரி சரி சரி, அப்பா என்ன பாக்குறாரு, வேலை செய்யறதுல இருந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறான், என்ன சாமி கும்பிடுவியே, ஓ அப்படியா அப்படின்னா அவன், ஏ வாப்பா ஏப்பா கால் வருங்காலோட வண்டியில் உட்காந்துருக்கு, வண்டியில் ஏற்பான் இல்லைன்னா வாபா வாபா அனுப்பிடுவோம். அதுதான் என்ன சொல்றாரு, கட்ட வண்டியில் போகும்போது இருந்த சாதி கப்பலில் போகும்போது, பேருந்தில் போகும்போது, வானூர்தியில் போகும்போது, தொடர் வண்டியில் போகும்போது செத்து போச்சு. எப்படி செத்துச்சே, தொடர் வண்டியில் போய்கிட்டு இருக்கான், உங்கள் இருக்க என்னென்னங்க அப்படிதான் கேட்க முடியுமா இல்லையா, நீங்கள் என்ன சாதிங்கன்னா இங்கே வாங்க சொல்கிறேன், கூட்டி போய் கதை ஓரத்தில் நினைச்சா ஒரே மீதி அமைச்சு தள்ளிடுறேன், இங்கே வாங்க சொல்கிறேன், வாங்க வாங்க சொல் வாங்க சொல் இப்போ நில்லுங்க சொல்கிறேன்ட்டு, அதோ பாருங்கள் அங்கே தான் தெரியுது நம்ம சாதின்னு மீதி தள்ளி விட்டுருவான்.
வானூர்திலாம் போகும்போது சார் உங்க இருக்கு என்னென்ன சார், உங்க சீட் நம்பர் தான் கேட்க முடியுமே, வெளியே அவன்கிட்ட போய் மிஸ்டர் பாடிஸ்வர் கேஸ்ட் அவனை கேட்க முடியாது, அப்படி மேலே இருந்தால் தள்ளி விட்டுருவான். அப்புறம் கிராமத்தில் கூத்து நடக்கும்போது கரகாட்டம் நாடகம் இதெல்லாம் போடும்போது கயிறு கட்டிடுவான், கயிறை கட்டி இந்த சாதி இங்கே உட்காரணும், இந்த சாதி இங்கே உட்காரணும், இந்த சாதி இங்கே உட்காரணும், பிரிச்சு விட்டுருவான், பிரிச்சு விட்டான். அப்படிதான் இருந்துச்சு. தெருக்களில் வீதிகளில் இருந்த கலை திரைப்படமாக வந்துச்சு, திரையரங்கு வந்துச்சு. அங்கே வரும்போது சாதி செத்து போச்சு. நான் ரொம்ப தாழ்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, 100 ரூபா கொடுத்து டிக்கெட் அனுமதிச்சிட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க, மேலே கால் மேலே அளவுட்டு உட்காந்துருப்பேன். அவர் உயர்ந்த சாதி, ஒரு 10 ரூபா குறை எடுத்தாருன்னா என் காலுக்கு எழுத உட்காந்துருப்பாரு. அது அது ஒளிஞ்சு போச்சு. அங்கே வந்து சார் ஹலோ ஹலோ உங்கள் சீட் நம்பர் என்ன சார், அது ஏன் அங்கே இருக்கு சார், இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா, நீங்கள் என்ன சாதிங்க, என் சாதிக்காரன் பக்கத்தில் நான் உட்காருவேன் அப்படின்னு. அப்படியா, அப்படிலாம் சொல்ல முடியாது ராஜா. இப்போ என்ன தெரியுது, கோயில்களில் இருக்கிற சாதி திரையரங்குகளில் செத்து போச்சு, அதனால நம்ம அந்த கோயில்களை விட திரையரங்கு அதிகம் கட்ட வேண்டிய தேவைப்பட நமக்கு உருவாயிருச்சு. பிரச்சனை அதுதான். இப்போ இப்போ நாங்கள் எடுக்கிறது என்னென்னா, இந்த தமிழ் தேசியம் பேசுறதுல எல்லாரும் என்ன குழப்பம் இருக்குது, இந்த தமிழ் தேசிய சாதியை பின்னாடி போடணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னால உண்டு. இப்போ அப்படியா, இப்போ சாதியை எப்படி பின்னாடி போட்டால், இப்போ நான் வந்து கேரளத்தில் பாலகிருஷ்ண பிள்ளை இருக்காரு, எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலேயும் பாலகிருஷ்ண பிள்ளை இருக்காரு, இதில் எந்த பிள்ளை மலையாளி எந்த பிள்ளை தமிழன் கண்டுபிடிக்கிறது தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கேயும் உடையார் இருக்காரு எங்கால், மைசூர்லேயும் உடையார் இருக்காரு, எந்த ஆள் கன்னடர் எந்த ஆள் தமிழர், இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு மனநோய். சாதி தான் அடையாளம் என்பது, இடைவந்த சாதி என்கிற புரட்சி பாவல் அது அடையாளம் இல்லை, அதை தமிழ் இளம் தலைமுறையினர் தூக்கி சுமப்பது. காலில் ஒட்டிய மலமும் பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதியும் இரண்டும் ஒன்றுதான். நீங்க கேட்கலாம், அவர் தேவை கவுடான்னு போட்டுக்கிட்டார், நரசிம்ம ராவன் போட்டுக்கொண்டார், அவர் முகர்ஜின்னு போட்டுக்கொண்டார், அவர் ரெட்டின்னு போட்டுக்கொண்டார், அவர் ராவன் போட்டுக்கொண்டார் போட்டுக்கொண்டார். நான் கேவலமா சொல்லிடலாம் பாக்குறேன், டேய் எல்லாரும் திங்கிறானா, நீன் மடா திம்ப எல்லாரும் திங்கிறானா, புத்தன் சொல்றானாடா 10 லட்சம் பேர் சேர்ந்து சொன்னாலும் ஒரு பொய் உண்மையாயிராதுங்கிறானடா, 10,000 பேர் செஞ்சாலும் பல கோடி பேர் செஞ்சாலும் தவறு தவறுதான், அதை பேசிட்டு வேண்டியதில்லை. ஆனால் மற்ற மாநிலங்களில் அது ஒரு பெருநோய் என் சமூகத்துக்கு இருக்குது. கேரளாவில் நாயர் நம்பூதிரி பணிக்கர் மேனன்னு போட்டான், சாதி கெச்சி வைக்கல. ஆந்திராவில் ரெட்டி ராவு நாயுடு எல்லாம் போட்டுக்கிட்டான், சாதி கெச்சி வைக்கல, வைக்கல. எங்கால சாதி இதுக்கு மேலே இல்லையே கெச்சி வைக்கிறதுக்கு நினச்சிருக்கானே ஒழிய, இது ஒரு கூட்டம், இது ஒரு கொடுமை. தமிழ் சமூகம் ஒன்றுபடாம நீங்க முன்ன பாருங்க, சாதி மத உணர்ச்சி என்னைக்கு ஒருத்தனுக்கு இறக்குதோ அன்னைக்குத்தான் தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்கும். தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்கும் போதுதான் நாம் தமிழ் தேசியர்கள் என்ற உணர்வு பிறக்கும். அப்ப தமிழர்கள் ஒற்றுமை பிறக்கும், தமிழன் ஒற்றுமை அடையும் போதுதான் அவனுக்கு அரசியல் பிறக்கும், அரசியல் வலிமை பிறந்து அடைந்த பிறகுதான் அதிகார வலிமை அடைய முடியும். அது இல்லாம இப்ப என்ன, இங்கே பாருங்க, இன்றைக்கி ஒரு ஆங்கிலத்தில் 12வது பாட புத்தகத்தில் இங்கே பாருங்க படிக்க வச்சுருக்கேன், வரல எப்படி இப்படி இருக்கேன், ஆங்கிலத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பு கிமு 300 ஆண்டு தான் தமிழ் பழமையானது, கிமு 2000 ஆண்டுக்கு முன்பு சமஸ்கிருதம் இருக்குது பழமையானது எழுதியிருக்கிறான் வரலாறு, அது ஒரு பதிவு வருது. இப்படி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வெளியிடப்பட்ட பேரறிஞர் மொழிஞாயிற ஐயா தேவனையப்பவர் நிறுவுகிறார். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் நகர்ந்து நகர்ந்து அப்படி இடம்பெயர தொடங்கிய போது பேசிய மொழிகளில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது. கால்டுவெல் பாப் சொல்றார், 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிற தமிழ், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழியே தமிழ் தான். அலெக்ஸ் குலியர் அமெரிக்க மொழியர் அறிஞர் சொல்றார், ஜப்பானிய அறிஞர் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் நாட்டில் வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள், அவர்கள் மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்கள் எடுத்துத்தான் எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று அந்த நாட்டு மொழியில் அறிஞர் சுசுமோகனோ பதிவு செய்யறான். எங்களை 300 ஆண்டு நீ கீழடிய தோண்ட, நீ எதையெல்லாம் தோண்ட சொல்றமோ அதை மூடுவான், எதையெல்லாம் மூட சொல்றமோ ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தன்லாம் தோண்டுவான். இவங்களை மாதிரி ஒரு கொடுமை கரைஞ்ச உலகத்திலே கிடையாது. இதை கேட்டா நீ என்னங்க இவர் இவர் இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க, சர்வாதிகார ஆட்சி இல்லைங்க, என்னங்க சர்வாதிகாரி ஆச்சு, சர்வாதிகாரம் நல்லதுங்க, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன்பை, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு நேர்மையாளன்
ஆனால் இந்த இது கொடுங்கோன்மை ஆட்சி முறை. கொடுங்கோன்மைக்கும் சர்வாதிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. படிக்காத ஒரு பிள்ளைக்கு பாடம் மனதில் வரலைன்னா இந்த பாடத்தை 10 முறை 8 எழுதிட்டு வாங்குறது அந்த குழந்தையின் பார்வையில் சர்வாதிகாரம். அதே பிள்ளைய கொளுத்துக்கிற வெயில்ல சூடு மணல்ல போய் முட்டிக்கால் போட்டுன்னு சொல்றது கொடுங்கோன்மை. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது மாணவர் அக்கறை தானே சொல்லப்படுதுன்னு நம்ம எடுக்க முடியாது. இது ரெண்டு இந்த செயல் இது வந்து வெவ்வேற. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குது. இதெல்லாம் மாத்தணும், மாத்தி தொலைக்கணும். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதுக்கு 500 ஆண்டுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கணம்னால தொல்காப்பியம் இருக்குது. நீங்க வள்ளுவரை பாக்குறீங்க, 2000 ஆண்டுக்கு முன்பு வள்ளுவன் எழுதியிருக்கான் இப்படி உலக பொதுமறை இருந்திருக்கான் எங்க மூதாதைன்ட்டு. இத்தனை பேரறிஞர்கள் பிறந்த நிலத்தில் இனத்தில் ஒருத்தன் கூட ஒரு குறையும் சொல்ல முடியாம எழுத்திருக்கான. ஒருத்தன் ஒரு பேரறிஞ அவனுக்கு தமிழ் சொல் கொடுத்த ஆசிரியர் யாரு? இவ்வளவு அறிவார்ந்த ஒரு நன்னறி வாழ்வியல் நெறியை இப்படி ஒரு இலக்கியத்தை நமது மூதாதை தந்திருக்கான. அந்த மொழியின் செழுமை, அதன் ஆழம், அதன் தொன்மையை நீங்க அதிலிருந்து தெரியலாம். அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியன், இவ்வளவு சிறந்த மாணவனை உருவாக்கிய ஆசிரியன், அவனுக்கு கற்பித்தவன், அவனுக்கு கற்பித்தவன் வேறுதேடி போனிருக்கின்றால் மிக தொன்மையான ஒரு சமூகம். மொழியை தொலைத்து விட்டு, இன உணர்வு மான உணர்வை விட்டு, இன்னைக்கு கடைசி அந்நிலமற்ற கூலிகளாக தாய் நிலத்தில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம். காரணம் இந்த சாதிய பிளவுதான். ஒண்ணுல தமிழகத்தின் தலைநகர்ல ஒரு தெருவில் ஒரு ஆதி தமிழர் வந்து ஒரு வீடு வாங்கிட்டாருன்னு மொத்த தெருவில் இருக்குன்னு விரட்டி அடிக்கிறாங்க. இந்த நிலையில பொருளாதார இடஒதுக்கீடு எப்படி சாத்தியப்படும்? நான் வந்து இங்கே பாருங்க, இந்த தெருவில் நான் நடக்கக்கூடாதுங்கிறது எதுக்கு? நான் ஏழைங்கிறதுக்கு இல்லை, நான் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தான். நான் ஆணவ படுகொலை பற்றி இங்கெல்லாம் பேசுனாங்க. நான் ஒரு உயர்ந்த சாதி பெண்ணை திருமணம் செஞ்சிட்டேன்னா நான் கொல்லப்படுவது ஏழை என்பதற்காக இல்லை, நான் தாழ்ந்த சாதி என்பதற்காக. பொருளாதாரம் இருந்து அதன் ஏற்றதால் என்பது மாறக்கூடியது. இன்று ஏழை நிலையில் இருக்கிற சீமான் நாளைக்கு உலக பணக்காரனான பில்கேட்ஸ் அளவுக்கு வளர்ந்துட முடியும். ஆனால் நான் உலக பணக்காரனே ஆனாலும் நான் தாழ்த்தப்பட்டவன், நான் பறையன், நான் சக்கிலியன் என்பதை எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? இதே தெருவில் ஒருத்தன் தட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் உயர்ந்த சாதி. அதே தெருவில் நான் மாளிகை இட்டி செல்வந்தனா வாழ்ந்தாலும் நான் பறையன் என்பதை எப்படி ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? அப்ப பொருளாதார ஏற்றதால் என்பது மாறக்கூடியது. ஆனால் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவும் தீண்டாமையும் துடைக்கப்படல. அது துடைக்கப்படணும். நான் நாட்டின் முதல் குடிமகன் ஆயிட்டேன், பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஆயிட்டேன். ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள நுழைய முடியல, வெளியில் உட்கார்ந்து யாரும் பண்ணிட்டு போனா இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்காம நீ எப்படி? அப்ப நாம என்ன கேட்கிறோம் இந்த நாட்டில்? ஒரே ஒரு விஷயம் நியாயமார்களே, ஒரே ஒரு செய்தி ரொம்ப எளிது. ஒரே நாளில் நீங்க பணம் சொல்லாது என்று சொன்னது போல ஒரே நாளில் இந்தியாவில் என் தேசத்தின் குடிகள் சாதிகளற்ற குடிகள் அறிவிச்சு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, நாங்க கேட்கல. அப்ப சமூகம் விடுதலை அடைஞ்சிருது. அடுத்த படிநிலை நமக்கு இருக்கிறது வர்க்க விடுதலை. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை வாங்க. பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு ஏழைக்கு கொடுத்துட்டு போங்க. நாங்க கேட்டா சிறப்பு கட்டி அடிங்க, இல்லை கட்டி வச்சு அடுங்க, நிக்க வச்சு சுடுங்க, தூக்கில போடுங்க, கேட்கல. அப்போ அது எந்த வழியில் தருமா? எஸ்பிஐ பேங்கில் தேர்வு, நல்லா கவனிச்சுக்கிறோங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தேர்வு. இதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 61.25 அது கட் ஆஃப் மார்க்கு, விட்டு மதிப்பெண் பெறணும், நல்லா கவனிச்சுக்கணும். பிசி இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவன் 61.25, அப்போ 62 விழுக்காடு வாங்கணும். பழங்குடி இருக்கான் பாருங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள், அவனுக்கு வீடு இல்லை, பாதை இல்லை, மின் வசதி இல்லை, கட்டட வசதி இல்லை, அவன் படிக்கிறதே பெரியது. அவன் 53.75 விழுக்காடு அவன் மதிப்பு.